சூர்யாமணி சீரியல்னால என்னடா போதும் பார்க்கலாமாங்க. எபிசோட் வேற லெவலில் மாயாஜாலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். புதையல் வந்து ஏகபோகா கிடச்சிருக்கு, மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவும் தாங்க. எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க கோயிலில், இது மாதிரி கொசுக்கடியில் வந்து உண்டாக்கிட்டியாடா, ஏன்டா கையெழுத்து போட்டு இது மாதிரி பண்ண, என் உடம்பு பிஞ்சு உடம்புடா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சங்கரபாண்டி, பிஞ்சு உடம்பா, பிஞ்சு பிஞ்சு கிடக்குது சங்கரபாண்டி, இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு சொல்லி அந்த இடத்துல கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்ரீஜா, ஏய் நீயே ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, கொசுக்கடியில் என்னால் உட்கார முடியல, அதனால தான் சிஸ்டர் ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொன்னோன்னே, எதுவுமே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எல்லாம் வந்து நம்மக்கிட்ட சொத்தெல்லாம் ஏகப்போகா இருந்துச்சு, அது எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லி ஒன்றும் இல்லாமல் நடுத்தருவில் வந்து உண்டாக்கிட்டேடா, 2500 கோடி ரூபா சொத்து இருந்துச்சுடா, அது ஏன்டா எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு எழுதி கொடுத்தாங்கிற மாதிரி ஹாஸ்னி வந்து வெளுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வேறு வழியே இல்லாமல் தாரா வந்து இவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. ஜாஸ்மினோட தங்கச்சிக்கு, அந்த மரியா டிசோசான் இருக்காங்களே அவங்களுக்கு ஃபோன் அடித்து, ஏன்னா ஆண்டி இந்த நேரத்தில் கால் பண்ணுறீங்க, எனக்கு வேறு வழி தெரிலம்மா, பிஸ்னஸில் வந்து எல்லா சொத்தும் போயிடுச்சு, அதே மாதிரி நாளைக்கு காலையில் எனக்கு ஒரு உதவி பண்ணி தர முடியுமா, ஒரு வீட்டை வந்து பாரு, கை செலவு கொஞ்சம் பணம் தேவை, இதை மட்டும் ஏற்பாடு பண்ணால் போதும், என்ன ஆண்டி என்கிட்ட கேட்கல என்ன இருக்குது, நான் உங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்லி ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. நாளைக்கு காலையில் வீடும் கைக்கு கொஞ்சம் பணமும் கிடச்சிடும், அதனால் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க. ஆசினி ஓரா திமுறா வந்து பேசாத, ஓ நல்லதுக்கும் ஓ வயிற்றில் வர குழந்தைக்கு தான் கோடிக்கணக்கில் வந்து சொத்து வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டான், அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கப்ப ஆசினி எதுவும் பேசாமல் அமைதியாரு, அது போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஜெகதீஷ்லேருந்து எல்லோரும் நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய வந்து கொசுக்கடியிலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா நம்ம நிலம இப்படி ஆகிடுச்சேடா, இப்போ என்னடா வரப்போகுது, ஒன்றும் புரியாமல் தடுமாற்றத்தோடு யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல ஒத்துமொத்த குடும்பம் அப்போன்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில் வந்து ஏழை வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த வீட்டை வந்து பேங்க்காரங்க வந்து ஏழைக்கில் வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க, 16 கோடிங்கிறாங்க. எப்படி இருந்தாலும் அந்த வீட்டோட மதிப்பு 20 கோடிக்கிட்ட போகும், நம்ம ஏதாவது 19 கோடிக்கு ரூபா எடுத்தால் கூட 1 கோடி ரூபா லாபங்கிற மாதிரி தான் எல்லோரும் மனநிலை மேலே வந்து 17 கோடி 18 கோடியும் கேட்டுட்ருக்கப்ப, மானியும் சூர்யாவும் வந்து காரில் வந்து மாதம் வந்து இறங்குறாங்க. இறங்கி முடிச்சா 30 கோடின்னு ஒரே தரம்னு கேட்டுட்டாங்க. அந்த இடத்துல மாறி 30 கோடி ரூபா எப்படி வந்து மாறி கிடச்சிச்சு, அதுக்கு தான் சின்னதாக வந்து புதையல் மாதிரி ரகசியத்தை வந்து உடச்சிருக்காங்க. சம மாயாஜாலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம், மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. நீங்கள் தான் 30 கோடிக்கா, ஐயோ இந்த வீட்டோட விலை மதிப்பே வந்து 20 கோடி தான், எதுக்கு 30 கோடி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் கையெழுத்து போட்டு அந்த அக்ரிமெண்ட் வாங்கிட்டு கோயிலுக்கு வந்து போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து வீடும் நமக்கு கைக்கில் வந்து கொஞ்சம் பணமும் கிடச்சிரும், அதனால் யாரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப வீட்டை வந்து மீட்டாச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சூர்யாவும் மாறியும், என்னது வீட்டை மீட்டாச்சா, என்ன சொல்கிறீங்க, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லையேம்மா, வேறு யாரும் அந்த வீட்டை வந்து வாங்கியிருப்பாங்களே, எப்படி இருந்தாலும் 20 கோடி ரூபாய்க்கு மேலே போயிருக்கோம், எப்படிமா உன்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா நாங்கள் வீட்டை மீட்டுட்டோம்ப்பா, இந்தாங்கப்பா அதுக்கேற்ற டாக்குமெண்ட் படித்து பாருங்கன்னு 30 கோடிக்கு வந்து வாங்கின மாதிரி தான் அந்த டாக்குமெண்ட்டில் வந்து எழுதியிருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். எப்படிக்கா இவங்ககிட்ட 30 கோடி ரூபா, இவங்க சட்டை பேண்டு கூட மாற்றாமல் உட்காந்துக்கிட்டு 2 சட்டை பேண்டு தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க, இவங்கள்ட்ட இது கோடிக்கணக்கான ரூபா சொத்து, என்னால் நம்பியும் இல்லையே, நமக்கு தெரியாமல் எதுவும் பதுக்கி வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சங்கரமணி வந்து யோசிக்கும் போது, அதெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம வேலை அது அப்படின்னு அரவிந்த் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள்ட்ட எப்படி இந்த மாதிரிலாம் தில்லு முள்ளுவெல்லாம் பண்ணாமல் 30 கோடி ரூபா அடுத்தனுடையே வந்து வந்துச்சு, ஒன்றும் புரியலையா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கப்ப, சரி மாறி சூர்யா நீங்கள் வீட்டை மீதிட்டீங்க, இது எல்லாம் என்னால் நம்பவும் இல்லை, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமாக தான் இருக்குது, ஆனால் எப்படி இது எல்லாம் பாசிபிளாச்சு, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் தேவியம்மா தான் வந்து பணத்தை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. என்னது தேவியம்மா ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்களா, அது வீடா இல்லை மாயாச்சாலம் நினச்ச புதையலா அப்படின்னு சொல்லி சங்கரமணிலேருந்து எல்லாம் யோசிச்சுட்ருக்கப்ப, ஃபஸ்ட்லேருந்து சொல்லும் மாதிரி கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போதில்லை அப்படின்னு சொல்லும்போது, தேவியம்மாட்ட வந்து நான் மனசை வருத்தி வந்து வேண்டிக்கிட்டு இருந்தேன், அந்த இடத்துல அந்த வீடு நீங்கள் வாழ்ந்த கோவிலாச்சு, அந்த வீடு விளையாட்டியோ போச்சுன்னா நம்மளால் எப்படி மீட்டெடுக்க முடியும், அந்த வீடு எப்படி இருந்தாலும் எங்களுக்கு தேவை, நீங்கள் தான் ஏதாவது உதவி செய்யணுங்கிற மாதிரி சாமி கும்பிட்டு வேண்டிகிட்டு இருந்தேன்னா, அப்புறம் என்ன ஆச்சு மாதிரிங்கிற மாதிரி சங்கரமணிலேருந்து எல்லாம் கேட்கும்போது, ஒரு குங்கும சிமிழி வந்து அப்படியே உருண்டு ஒரு டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருந்துச்சு, நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனேன், சிஸ்டர் சிஸ்டர் குங்கும சிமிழியும் தான் உருட்டி விடுங்க சிஸ்டர், அதில் எதுவும் புதையல் இருக்கான்னு நானும் பார்க்குறேங்கிற மாதிரி சங்கரமணி வந்து காப்பி பண்ணுறாங்க. டே சும்மானு இருக்க மாட்டியாடா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டார் மாதிரி செவுத்து பக்கம் நிற்குது, அதில் வந்து கரெக்டாக மோதி கீழே வந்து விழுவுது. ஹஸ்பண்டு சார் ஹஸ்பண்டு சாருங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சூர்யா வரத்துக்கு தாமதமாகுது, என்னது இந்த வீட்டுக்கு முத முதல்ல வந்தப்போ அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஸ்டார் மாதிரி தெரிஞ்சிச்சு, அதே மாதிரி தான் இப்பயும் நமக்கு ஒரு கஷ்டம்னு சொல்லி தேவியம்மாட்ட வந்து கேட்கும்போது ஸ்டாரை வந்து காட்டுறாங்க. அப்போனா இதுக்கு பின்னாடி வேறு ஏதோ பொக்கிஷம் வந்து மறைஞ்சிருக்கு, அது மட்டும் என்ன ஏதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாதிரி என்னாச்சு கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து கேட்கும்போது,
மாரியவன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த ஸ்டாரை மட்டும் நீங்கள் இடிங்களே, என்ன மாதிரி செவுத்து இடிச்சா என்ன வரப்போகுது, இதில் ஒன்றும் இருக்காது, நீங்கள் இடிங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். தெய்வீகமாக நம்ம கஷ்டப்படுறப்பெல்லாம் இந்த ஸ்டாரை தான் வந்து அடையாளம் வந்து கடத்துகிறாங்க. நிச்சயம் அதுக்கு பின்னாடி வேறு ஏதோ சொத்து மதிப்பு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாரை வந்து லைட்டாக சென்டரில் வந்து இடி இடின்னு இடிக்கிறாங்க. பார்த்தா பின்னாடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தங்க பிஸ்கட் இருக்குன்னே சொல்லலாம். கிலோ கணக்கில் வச்சுருக்காங்க தெய்வீகமாக அந்த இடத்துல. ஹஸ்பண்டு சார், ஏதோ ஒன்று கோல்டு கலரில் வந்து மின்னுது, அது என்னென்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு கட்டி மட்டும் எடுக்கிறாங்க. பார்த்தா பின்னாடி வந்து சூர்யா உயரத்துக்கு சூர்யாவோட அகலத்துக்கு அவ்வளோ வந்து தங்க கட்டி வந்து இருக்குன்னே சொல்லலாம். 6 அடிக்கு 6 அடி ஃபுல்லாக வந்து தங்க கட்டியாக வந்து வச்சுருந்தாங்க. வேறு லெவலில் மாயாஜாலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் எடுத்து பார்த்தா ஹஸ்பண்டு சார், ஒரு கட்டி வந்து 1 கிலோ இருக்கும் போல இருக்கே, இதை வச்சு எத்தனை வீடு வேணாலும் வாங்கிக்கலாம், எத்தனை ஏலம் போனாலும் நம்ம வந்து கைப்பற்றிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதனால தான் பிஸ்னஸ்லேருந்து எல்லாத்தையும் சூர்யா வந்து கைப்பற்றி வேறு லெவலுக்கு வந்து கம்பெனி வந்து கொண்டு போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.